திண்டுக்கல் மாவட்ட வன அலுவலர் வித்யா உத்தரவின் பேரில் நத்தம் வனச்சரக அலுவலர் ஜெயசீலன் தலைமையில் வனக்காவலர் முருகன், வனக்காப்பாளர் ரவி உள்ளிட்டோர் நத்தம் அருகே உள்ள கரந்தமலை வனப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது குட்டுப்பட்டி வனப்பகுதியில் ஒருவர் சுற்றித் திரிந்தார். அவரை வனத்துறையினர் விரட்டி பிடித்தனர். இதனையடுத்து அவரிடம் இருந்த நாட்டு துப்பாக்கி பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் பெரிய மலையூரைச் சேர்ந்த சுந்தரராஜன் மகன் வைரக்கண் என்பது தெரிய வந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர்கள் நடத்திய போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தில் பிற மாநிலங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதிக்க கூடாது என்றும் மீன் கழிவுகளை கொட்டுவதை தடுக்க கோரியும் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நாகர்கோவிலில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மீனவர்களின் கோரிக்கை ஏற்கப்பட்டதால் அவர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. ஏதாவது ஒரு கலந்தாய்வு கூட்டமானது நம்முடைய மக்களோடு பங்கு பந்தயங்களோடு நிர்வாகத்தோடு உங்களால் முன்னெடுக்க முடிந்ததா? கட்சியில நம்ம மீனவர்கள் வந்து கேரளாவுடைய கூட்டுல பங்குதாரதான் இருக்காங்க. ஏன்னா பல்வேறு மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு அரசு ஒரு கட்டளை மாதிரி அதை திணிக்க, சட்டத்தை வந்து திணிக்க முடியாது. இது வந்து கோயில் மேனேஜ்மெண்ட் அந்த வியாபார ஸ்தலத்தில் சட்டத்தை வச்சு ஒட்டிட்டுலாம் வேலை பார்க்க முடியாது. டெய்லி ஒரு ஒரு பிரச்சனை வரும், டெய்லி அதை சரி கொள்ளலங்கிறங்க காரணங்கள் இருக்கு. அப்ப வந்து அந்த இடத்துல அந்த குழு மிக நேர்த்தியாக நேர்மையாக பிரச்சனைகள் தீர்ந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து இந்த இடப்பற்றாக்குறை நாட்டுப்படுவது விசைப்படம் உள்ள பிரச்சனை. நம்மளுடைய ஆண்மையான கருத்தம் கூட நம்முடைய அப்பதான் வந்து இந்த கமிட்டி மூலமாக இதெல்லாம் சரி பண்ண முடியும். என்னுடைய அது வரைக்கும் முகத்தின் பிரச்சனையை பயனின்றி மீனவ கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று டிடி சார் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் நேர்மையான ஒரு முடிவையும் தந்துள்ளார்கள். அந்நிய மாநில விசைப்படுகள் பிடிக்கக்கூடாது என்றும் வள மீன்களை இறக்கக்கூடாது என்றும் 15 மீனவ கிராமத்தை சார்ந்த விசைப்படகுகள் மட்டுமே பிடிக்க வேண்டும் என்று அனுமதி வழங்கியுள்ளார்கள்.